வணக்கம். மீராஸ் ஈஸி சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் மீரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய டார்க் சாக்லேட் மில்க் சாக்லேட். இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சாக்லேட் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா சூடாக்கிடலாம். தண்ணி சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கிளாஸ் பவுல் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சில்வர் பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சர்க்கரையை நான் நல்லா பவுடர் பண்ணி ஒரு கப் அளவுக்கு நான் சர்க்கரை பவுடர் எடுத்துருக்கிறேன். நம்ம தேங்காய் எண்ணெய் எடுத்த அதே கப் அளவுக்கு தான் நம்ம எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிறோம். சளிச்சு செய்யும்போது நமக்கு சாக்லேட் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். சளிச்சு வச்சுருந்த சர்க்கரை பவுடரை நம்ம தேங்காய் எண்ணெயோடு சேர்த்துடலாம். கட்டி விழாமல் நல்லா கரைச்சி விட்டுடலாம். நமக்கு ஆயிலில் சர்க்கரை கறிய கொஞ்சம் லேட்டாகும், அதனால் நம்ம பவுடர் பண்ணி சேர்க்குறது நமக்கு ரொம்ப நல்லது. ஒரு கப் கொக்கோ பவுடர் இதையும் நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கப் கொக்கோ பவுடர் சளிச்சு எடுத்து வச்சதையும் இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கட்டி எதுவும் வராத மாதிரி நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். கால் கப் பால் பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அரை டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நல்லா நம்ம ஆற வச்சிடலாம். நான் இன்றைக்கி சாக்லேட் மோல்டு எடுத்துருக்கிறேன். இதில் நம்ம ஆற வச்ச பேட்டரை உள்ளே சேர்த்துடலாம். நட்ஸு சேர்க்க விருப்பம் இருந்தால் இந்த டைமில் நம்ம நட்ஸு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எதுவும் சேர்த்துக்கல. சாக்லேட் மோல்டு இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சில்வர் பவுலில் நம்ம ஊற்றிக்கலாம். பவுலில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். சில்வர் பவுலில் ஊற்றிக்கலாம். 45 நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மணி நேரம் கழித்து இப்போ எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். சாக்லேட் மில்ல சூப்பராக தயாராகி வந்திருக்கு. சில்வர் பவுலில் ஊற்றி வச்சது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சூப்பராக வந்துருச்சு. எதுலேயும் ஒட்டலை உடையாமல் சூப்பராக வந்துருச்சு. மில்க் சாக்லேட் பண்ணுறதுக்கு ஒரு கப் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு கப் சர்க்கரை சளிச்சிட்டு சேர்த்துக்கலாம். சர்க்கரையை நல்லா கலந்து விட்டுடலாம். அரை கப் மில்க் பவுடர் நம்ம சேர்த்துக்கலாம். பால் பவுடர்லேயும் நமக்கு இனிப்பு சுவை இருக்கிறதுனால நீங்கள் சர்க்கரையுடைய அளவை உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக வேணால் கூட குறைவாக சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இது நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம சாக்லேட் மோல்டில் ஊற்றிக்கலாம். ஒரு சில்வர் பவுலில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பேட்டரை நம்ம இதுலேயும் சேர்த்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடலாம். 45 நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கு பின்னாடி சாக்லேட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சூப்பராக ஒட்டாமல் வந்துருச்சு. பவுலில் போட்டதும் சூப்பராக வந்துருச்சு. நீங்களும் இந்த மாதிரி சாக்லேட்டை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் புது புது வீடியோஸை நம்ம சேனலில் பார்க்கலாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நன்றி.